question. Then we are going to see the factors in this video for class 4. Here, what is factors? When two or more numbers are multiplied, the answer is called product. So, here two numbers, அதுக்கு மேலான numbers நம்ம multiply பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய answer தான் என்ன சொல்லுவோம் அப்படினா product னு சொல்லுவோம். So, when two or more numbers are multiplied, the answer is called the product. The second point, each of the numbers being multiplied is called the factor of the product. So, by எந்த ரெண்டு நம்பர் நம்ம multiply பண்றோமோ, so 3 and 7 அப்படிங்கற இந்த ரெண்டு நம்பர் multiply பண்றோமோ, இந்த ரெண்டு நம்பருக்கு பேர் தான் factors. So, எந்த நம்பர் factors ஆ multiply பண்ணாலும் நம்ம கிடைக்கக்கூடிய answer இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் product. So, இப்போ example 3 and 7 னா ரெண்டு நம்பர்ஸ் ஐட் பண்ணிருக்கலையா, இந்த நம்பர்ஸ்க்கு பேர் factors. இந்த நம்பர்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் என்ன சொல்றோம் அப்படினா product னு சொல்றோம். So next we are going to see the properties of factors. Now properties of factors. First one, 1 is a factor of all numbers. நம்ம எந்த நம்பருக்கு factors எடுத்தாலுமே அது first வந்து 1 ஆல divisible ஆகும். எந்த நம்பரா இருந்தாலும் கண்டிப்பா அது என்ன 1 ஆல divisible ஆகும். The first point is 1 is a factor of all numbers. Second point is, 1 is the smallest factor of all numbers. 1 is the smallest factor of a number. எந்த நம்பருக்கு நம்ம factors எடுத்தாலுமே starting என்ன பண்ணுவோம் அப்படினா smallest number ஆன 1 வச்சு என்ன பண்ணுவோம் அப்படினா start பண்ணுவோம். So for smallest factor னு கேட்டா அப்படினா 1 is the smallest factor of a number. The third one என்ன அப்படினா a number is a factor of itself. ஒரு நம்பர் நம்ம factors எடுக்கறோம் அப்படினா அவருடைய answer அந்த நம்பராவே இருக்கலாம். So அதான் சொல்றாங்க அப்படினா a number is a factor of itself னு சொல்றாங்க. Then the fourth point, a factor of a number is smaller than or equal to the number. ஒரு நம்பர் நம்ம factors எடுக்கறோம், இந்த நம்பர்ல divisible ஆகும் அப்படினு எடுக்கறோம் அப்படினா கண்டிப்பா நமக்கு அப்படி answer தான் இருக்கும் அப்படினா அந்த நம்பராவும் இருக்கலாம், இந்த அந்த நம்பரோட smallest நம்பரா கூட இருக்கலாம். Then fourth one, last one, the number is the greatest factor or itself. அந்த நம்பருக்கு ஃபேக்டர் வந்து ஒண்ணு அதே நம்பரும் இருக்கலாம் இல்ல கிரேட்டஸ்ட் நம்பர் ஆர் ஸ்மாலஸ்ட் நம்பர். சோ ரெண்டு பாயிண்ட்ல சேம் மீனிங் தான் சொல்றாங்க. ஃபோர்த் பாயிண்ட்ல அதே நம்பரும் இருக்கலாம் இது அதை விட கம்மியான நம்பரும் இருக்கலாம் சொல்லிருக்காங்க. தென் ஃபிஃப்த் பாயிண்ட்ல அதை விட கிரேட்டஸ்ட் நம்பரா கூட இருக்கலாம் சொல்லிருக்காங்க. ஹியர் தி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ். சோ நவ ஹவ் டு யூ ஃபைண்டிங் தி ஃபேக்டர்ஸ், எப்படி ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படினு பார்க்கலாம். தி ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 18. So, 18 kind of factors என்னென்னு பார்க்க போறோம். First we start from 1. First ஒரு box மாதிரி எழுதிக்கங்க. It's very simple. First நான் சொல்லிருக்கேன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல எந்த நம்பரா இருந்தாலும் கண்டிப்பா 1 ஆல அது டிவிசிபிள் ஆகும் சொல்லிருக்கோம் இல்லையா. சப்போஸ் 1 ஆல ஆகும்போது 1 டேபிள்ல எத்தனை டைம்ஸ் வந்து 18 வரும் அப்படின்னா 18 டைம்ஸ் வரும். சோ ஃபர்ஸ்ட் டேபிள்ஸ் எழுதுங்க. சோ லாஸ்ட் என்ன பண்ணுங்க, எத்தனை டைம்ஸ் வருங்க ரைட் பண்ணுங்க. சோ 1 டேபிள்ல 18 டைம்ஸ் வரும். சோ அதே மாதிரி 2 டேபிள்ல வருமா செக் பண்ணி பாருங்க. 2 டேபிள்ல 9 டைம்ஸ் வரும். 9 2s are 18. So 3 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும் பாருங்க. 6 3s are 18 இல்லையா. So 3 டேபிள்ல 6 டைம்ஸ் வரும். 3 டேபிள்ல 6 டைம்ஸ் வரும். So இடையில இந்த 4 and 5 வந்து நமக்கு வராது. 4 டேபிளையும் சரி 5 டேபிளும் சரி என்ன பண்ணாது அப்படின்னா இந்த 18ங்கிற நம்பர் வராது. ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணிடலாம். ஸோ பாரு 1 டேபிள்ல 18 டைம்ஸ் வரும், 2 டேபிள்ல 9 டைம்ஸ் வரும், 3 டேபிள்ல 6 டைம்ஸ் வரும். இடையில உள்ள 4 டேபிளையும் 5 டேபிளையும் நம்மளுக்கு 18ங்கிற நம்பர்ஸ் வராது. ஸோ அப்போ நம்மளுடைய ஃபேக்டர்ஸ் 18க்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 18 ஆர். ஸோ நம்ம எதெல்லாம் நம்ம எழுதியிருக்கோமோ அதனால தான் நம்மளுடைய ஃபேக்டர்ஸ். ஸோ 1, 2, 3, 6, 9 and 18. ஸோ தீஸ் ஆர் த factors of 18. So என்னென்ன numbers னு பாருங்க, 1, 2, 3, 6, 9, 8. These 6 numbers are the factors of 18. So ரொம்ப ஈஸி, ஒரு பாக்ஸ் போட்டுக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எந்தெந்த டேபிள்ல எழுதுறீங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எழுத போறது டேபிளா இருக்கணும். தென் கடைசியில முடியும் போது எத்தனை டைம்ஸ் ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இது ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த மெத்தட்ஸ் ஆஃப் factors. We will meet the next class. Thank you.